இங்கு அன்பு இணைந்திருக்கும் கலை உலக இல் கமல் உலக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். திரையுலக சரித்திரத்தில் புதிய பாதை பதிக்க வெற்றியின் பாதங்களோடு காத்துக் கொண்டிருக்கிற உலக நாயகன் உத்தம வில்லன் இசை வெளியீட்டு விழாவும் வார்த்தைகளால் வர்ணித்து தருமாறு புதிய பாதையின் வில் உத்தமம் திரு ரா பார்த்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்திய திரை மேடை காட்சிகளில் முதன்முறையாக பாராசூட்டோடு பார்த்திபன். இதற்கு முன் நீங்கள் மேடையில் என்னை பாராசூட்டோடு பார்த்திபன். ஸோ சூட்டோட சோட உங்களை எல்லாரையும் ஒரு வெல்கம் பண்ணிடலாம். இந்த ட்ரேட் சென்டருக்கு வந்திருக்கும் திரையுலக பிரமுகர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வருக வருக வரவேற்கிறேன்றது ஒரு பெரிய காமெடியான விஷயம், அதை கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். முதல்ல நான் ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொன்னது, இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த ட்ரேட் சென்டரை இல்லை, சினிமா என்ற ட்ரேடின் சென்டர் மையம் உலக நாயகன் திரு கமலஹாசனை அவர்களை தான் ட்ரேட் சென்டர் என்று குறிப்பிட்டேன். அவர் எப்படி இந்த சினிமாவுக்கு மையமாக முடியும்? சினிமாவில் வர்த்தகத்திற்கும் கலைக்கும் இடையே பலகாலமாக பாலம் அமைக்க அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அது எப்படின்னா, சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் மாதிரி ரொம்ப நாளாக வியாபார சினிமாவுக்கும் கலைக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் அமைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். அது பல வருஷமாக ட்ரை பண்ணுறாரு, முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். சம்பாதிக்கிறதுனா அதுக்கு சினிமாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, மார்வாடி கடை வச்சாலே போதும். கமல் சார் மாதிரி மிக அபூர்வமான சிலர் மட்டும்தான் அதுக்கு இடம் விடாமல் இருந்தாங்க. அப்படி மார்வாடி கடையாக ஆக்கியிருந்தால் இந்த தமிழ் சினிமா ஒரு மார்வாடிய தாயாக, ஒரு மார்வாடிய தாயாக ஊட்டமே இல்லாமல், தன் குழந்தைகளுக்கு ஊட்ட சத்தே இல்லாமல் காய்ந்து போயிருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன நமக்கு தெரியாமல் போயிருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்திபன் மாதிரியோ, இன்றைக்கி கார்த்திக் சுப்புராஜ் மாதிரியோ யாரோ ஒருத்தர் இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் கமல் அவர்களை ட்ரேட் சென்டர் என்று நான் குறிப்பிட்டேன். இப்போ அந்த வருக வருக விஷயத்துக்கு வருவோம். உள்ளுக்குள்ளே யாரும் வராமல் அடம் பிடிச்சிட்டு வாசலே நின்னா வருக வருகன்னு கூப்பிடலாம். ஆனால் தொன்று தொட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் வருக வருகன்னு கொன்ற காப்படியை வந்து நம்ம ரொம்ப நாளாக அந்த காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, கமலின் உள்ள அரங்கில் ஏற்கனவே நுழைந்தவர்களுக்கும், கமல் உள்ள இந்த அரங்கினுள் இப்போது நுழைந்தவர்களுக்கும், உள்ளே நுழைய வழி இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டியாக வெளியிலே நின்று கொண்டிருப்பவர்களுக்கும், என்றாவது ஒரு நாள் ஜெயா டிவியில் இந்த நிகழ்ச்சி வெளியாகும் போது அதை பார்த்து ரசிக்கப் போகும் ரசிகர்களுக்கும், உலகின் பல எல்லைகளிலிருந்து உலக நாயகன் உத்தம வில்லன் எப்போது வெளியாகும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் திருப்பதி பிக்சர்ஸ், ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல், ஈராஸ் இன்டர்நேஷ்னல், கமலஹாசன் அவர்கள் சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது என்னப்பா, நீ எப்போ பார்த்தாலும் அது கமல் கமல்னே சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ கே பாலச்சந்தர் மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலக நாயகன் கமலஹாசன் இதெல்லாம் சுருக்கினது மட்டும் இல்லாமல், நான் வந்து கமலையே சுருக்கி ஒவ்வொரு எழுத்தாக ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். கமல் க ம இல், க கலைகளில், ம மரணமே, இல் இல்லாதவன். கலைகளை காதலிக்கும் ஒரு கலைஞன், கவிதைகளின் உதட்டிலும் முத்தமிடும் ஒரு காதலன், மலையும் மலை சார்ந்ததும் புரிஞ்சின்னா கலையும் கலை சார்ந்தது கமல், கால சுழற்சியை மீறி நிற்கும் ஒரு இளைஞன், நம் நாடே கௌரவப்பட்டு கொள்ளும், நம் நாடே கர்வப்பட்டு கொள்ளும் உலக நாயகன் மட்டுமல்ல, அவர் ஒரு கழக நாயகன், நல்ல சினிமாவுக்காக உரத்த குரல் எழுப்பும் ஒரு கழக நாயகன். சில பேர் அவரை சொல்லுவாங்க, சில நடிகர்கள் ஜோக் அடிக்கிறது நானே பார்த்துருக்கேன், நல்ல மேக்கப் மேன் வேணுமா, நீங்கள் வந்து கமலஹாசனையே மேக்கப் மேனாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவர் ஒரு மேக்கப் மேன், ஏன்னா நிறைய மேக்கப் போட்டதுனால, நிறைய வேஷங்கள் போட்டதுனால அவர் அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், சத்தியமாக அவர் ஒரு ஒப்பனை கலைஞர் தான். தனக்கு ஒப்பும்
தனது திறமைகளுக்கு மனையும் போடாத இட முடியாத ஒரு ஒப்பனை கலைஞன் கமலஹாசன் அவர்கள். உத்தம வில்லனை அப்படியே சுருக்குன்னா யூவின்னு சொல்லிட்டு வரோம். யூவினா அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்வீச்சு. புறவீதானா நமக்கு பக்கத்தில் இருக்கிற வண்ணங்கள் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு வண்ணங்களை நமக்கு அருகில் பார்க்க முடியாது நம்மளால். அது ஆந்தையோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு ஆந்தையின் கண்கள் கமலஹாசன் அவர்களின் கண்கள். நெக்ஸ்ட், இந்த உத்தம வில்லன்ற ஒரு டைட்டில் கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இல்லைடா, இவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு டைட்டில் வருது? உத்தம வில்லன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ், அது ஒரு முரண்பாடுகளின் உடன்படிக்கை. இப்படி ஒரு தலைப்பே அவருக்கு எப்படி வருது? நிறைய ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் யோசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார். போன வருஷத்தில் 3 படம் பண்ணியிருக்காரு, இந்த வருஷத்தில் 4 படம் பண்ணலாம். மண்டைக்குள்ள 100 படத்துக்கான அவ்வளோ யோசனைகள் அவர்கிட்ட இருக்குது. இதுக்கு நடையில் சென்டிமெண்டல் நிறைய எமோஷனலான வேல்யூஸ் அவர் கொடுக்குறாரு. சமீபத்தில் ஆர்சி சக்தின்ற ஒரு இயக்குனர் இறந்து போயிட்டார். அவர் மரணம் அடைந்ததும் ஒரு தடவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தார். மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தார், அது எனக்கு தெரியும். கண்ணீரை கூட முழுக்க சிந்த விடாமல் கீழே வந்து சிஜி ஆட்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசணும். இப்படி தொடர்ந்து உழைக்கிற ஒரு மனிதன் இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 15 நாள் ஒதுக்கியிருக்காருன்னா பார்த்துங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ரிஹர்சலுக்காக இங்கே வந்து உட்காந்துருந்தார். அப்படி அவர் ரிஹர்சலே பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னா, இந்த ஃபங்க்ஷனே ரிஹர்சலாக இருக்கும். பொதுவாக நிறைய மேடைகளில் அந்த ஃபங்க்ஷனே ரிஹர்சலாக தான் நடந்துகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் வார்னர் பிரதர்ஸாக வளர்ந்து வரும் திருப்பதி பிரதர்ஸ். நெக்ஸ்ட் ஈராஸ், அதோடய எம்பளத்தை பார்த்தாவே சம்பளம் வாங்காமல் நடிக்கலான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஈராஸ் நிறுவனம். ராஜலட்சுமி அவர்கள் ஈன்றெடுத்த கமல், an actor of இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஆனால் கமல் ஈன்றெடுத்த ஒரு கம்பெனி இந்த ராஜ் கமல் இன்டர்நேஷ்னல். உத்தம வில்லனின் டைட்டில் கிராஃபிக் UAV ப்ளீஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு ஆட்டக்கலரி. பெங்களூரு ஒரு டான்ஸ் அகாடமியோட ஒரு பியூட்டிஃபுல் ஷோ இந்த ஆட்டக்கலரி. இந்த ஆட்டக்கலை நம்ம இதயத்தின் பாட்டம் வரை கிளறி கிண்டி கொண்டு போகும் ஒரு லாகரி வஸ்து. நமக்கெல்லாம் உட்டாலகடி தான் தெரியும், இது என்ன ஆட்டக்கலரின்னு பார்ப்போம். கமல்,
ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ மை சன். ஹே கமல், ரொம்ப பெருமையாக இருக்கடா. மாபெரும் மகா குரு. நூறு படம் ஒருத்தன் இளையராஜா கூட வேலை செஞ்சுட்டு இந்த அளவு கூட மியூசிக் கற்றுக்கலன்னா அவன் மடையன்.